வணக்கம் வந்து நம்ம நமஸ்கார்ஸ் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்னில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது வந்து வழக்கமாக பார்க்குறோம் இல்லைங்களா நம்ம வந்து பிறவா நிலை அடைவதற்கு இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான அடிப்படையான ஒரு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் என்ன தான் அதனுடைய கான்செப்ட்ஸை சொல்லியிருந்தாலும் கூட பெருவாரியான மக்களுக்கு அது த சராசரியாக தங்களுடைய வாழ்வில் வந்து நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிறதுல சிரமம் அப்படிங்கிறது இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று இன்னும் அந்த வாழ்வின் மீது இருக்கக்கூடிய பிடிப்பு ஒன்று ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ வித்தியாசமாக புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு அதை நான் புதுசாக எடுத்து ஏதோ பயிற்சி பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நினப்பு ஒன்று இந்த ரெண்டு காரணத்தினால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது ஏதோ ஏலினேட்டட் ஏதோ வித்தியாசமாக ஒன்று வந்து நம்ம பயிற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது வாழ்வினுடைய பற்று இருந்தால் பரவாயில்ல பற்றிலிருந்து நீங்குவதற்காக தான் ஆத்ம விசாரணை அதனால் இந்த பற்றை வந்து அப்படி வெறுத்து ஒதுக்குற மாதிரி ஒரு நினப்பில் வச்சுட்டு இந்த ஆத்ம விசாரணை அப்படியே அதை போல் இப்படி கொள்ளும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம் வாழ்வோடவே இருக்கும்பொழுதே ஆத்ம விசாரணை பண்ணுறது அப்படிங்கிறது இலகுவான ஒன்று ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போது தினமும் காலையில் நமக்கு அம்மா சமைச்சி கொடுக்குறாங்க சரிங்களா உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ட சாப்பாடு பிடிக்கல ரைட் அன்றைக்கி வந்து நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ பெருவாரியாக வந்து இது இப்படி பண்ணியிருக்கலாம் இது அப்படி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் என்ன பண்ணணும் நீ இதை என்ன போய் இதை இதுவே பண்ணுறியா இது இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா இப்போது ஒரு ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன இருப்பதை இருப்பதன்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனநிலை சாட்சி பாவகமாக நம்மை நிறுத்துவதற்கு இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னா என்ன இந்த ஆத்ம விசாரணை பண்ணும்பொழுது எதுமீதும் பிடிப்பற்ற ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த பிடிப்பற்ற தன்மை அப்படிங்கிறது கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனோநிலை எப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போகும் அப்படின்னு சொன்னால் எதோ ஒன்றையும் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு போகும் எதோ ஒன்றையும் ஏற்றுக்கக்கூடிய மனோ இருந்து பழகும் பொழுது அங்கேருந்து அப்படியே தொடங்கும் அந்த சாட்சி பாவமாக அதாவது அப்படி அப்படியே பார்க்கறதுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற நமக்கு வரும் ஒரு கட்டத்துக்கு மேலே எண்ணமே ஏழாது அதை பார்க்குறேங்கிற எண்ணம் கூட இருக்காது நம்ம அடகு அப்படியே இருப்போம் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு அந்த சாப்பிட்ட சாப்பாடு பிடிக்கல நம்ம வழக்கமாக நிறைய கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற நம்மளுடைய வழக்கமாக இருக்கும் என்ன நினச்சிக்குவோம் அடுத்த தடவை அவங்க நல்லா பண்ணலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் சொல்லுவோம் அதை அவங்களே சாப்பிட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்கும்பொழுது என்ன நல்லாயிருக்கு இது இதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமே கிடையவே கிடையாது நமக்கு மனசுக்குள்ளிருந்து பொங்கும் இதை வந்து அடுத்த தடவை இப்படி தப்பு பண்ணிட்டாங்க நாலு பேர் சாப்பிட்டா என்னாக அது உங்களுக்கு அடுத்த தடவை சரியாக பண்ணணும் இல்லை இல்லை இவங்க மேலே ஏற்கனவே நமக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கும் இதை வந்து இப்போ தீக்கிரம் பாரு என்ன பண்ணியிருக்கு நீ அப்படின்னு சொல்கிறது இதில் இதெல்லாம் நம்மளுடைய மனசில் ஒரு சில எண்ணங்கள் அப்படியே ஓடும் இந்த ஓடக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இன்றைக்கி எனக்கு இந்த உணவு கிடச்சிருக்குங்கிறதே பெரிய விஷயம் அதுக்கே நான் பெரிய புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும் இல்லையா எனக்கு சமைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குங்கிறது அதை விட ஒரு பெரிய புண்ணியம் அப்போது இது எல்லாமே எனக்கு கூடி கிடைத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது பார்த்திங்களா அதுலேயும் ஒரு குறை கண்டுபிடிக்கிறக்கு ஒரு தன்மை அப்படிங்கிறது ஒன்று வருது பாருங்க இதிலிருந்து முதல்ல நம்ம நீங்கி வெளியே வரணும் அப்போது அந்த உணவு எப்படி இருந்தாலும் சரி நம்மளால் ரொம்ப உப்பெல்லாம் பாட்டு தாக்கிட்டாங்க உப்பு ரொம்ப காரமாக இருக்குது கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் உப்பு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் காரம் அதிகம் எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது ஸோ சொல்லக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா அப்போது இதிலிருந்து நம்மளுடைய மனசு வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டே வரும் அந் அந்த அந்த ஒரு வெடிச்சு சதுடுற மாதிரி ஒரு குணாதிசயம் நம்மகிட்டேருந்து வராது இப்போ ஒவ்வொருத்தர் கமெண்ட் பண்ணுறது உண்டு நீங்கள் ஆத்ம விசாரணையும் சொல்கிறீங்க நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணுறேன் ஆனால் வீட்டில் நடக்கக்கூடிய சூழல் வந்து நம்மளுக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்குது நான் வந்து பொங்கியே ஆகணுங்கிற கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதான் இருக்குது அப்படின்ட்டு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கே அது நடந்துராது ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எட்டு மாதத்துலேருந்து ஒரு வயசாக அது ஆகுது அது வரைக்கும் அது எவ்வளோ முயற்சி பண்ணுங்க தத்தி முத்தி அப்படியே நடந்து கீழ அடி அடிவிட்டு அழுது சிரித்து என்னென்னமோ பண்ணி கடைசியில் ஒரு எட்டு மாதம் ஒரு வருஷம் அதுக்கப்புறந்தான் அது வந்து நடக்க ஆரம்பிக்குது அது தானே நமக்கும் அப்போது ஒரு ஒரு சூழலில் இருந்து பழகிட்டோம் முப்பது வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசு பழகிட்டோம் அத்தனை வருஷம் பழகிட்டோம் ஒரே நாளில் எப்படி மாறும் நான் நீங்கள் சொன்னதெல்லாம் பயிற்சி பண்ணி பார்த்தேங்க பெரிய பெரிய நூட்கள் பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க அதெல்லாம் எடுத்து பயிற்சி பண்ணி பார்த்துட்டுங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது எவ்வளோ நாளுக்கு பண்ணிங்க நேற்று இன்றைக்கு தாங்க நம்மளால் முடியலைங்க நேற்று இன்றைக்கும் பண்ணுனால் போதுமா உங்களுடைய மனம் வந்து அப்படி தொயங்கின்னு மாறுற உண்டான ஒரு திறத்தில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கா இல்லை அப்போது ஒருத்தங்க நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரிட்டேட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு உடனே நம்ம வந்து அவங்கள திருப்பி இரிட்டேட் பண்ணி அவங்கள திருப்பி காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் என்ன இனி இது இல்லை இப்போ நான் என்ன பண்ணுற மாதிரி அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருந்து வரும் இது இயற்கையாக மனிதர்கள் இது இயற்கையாக மிருகங்களுக்கு உண்டு அந்த குணத்தோடவே மனிதன் இன்னும் இருக்காங்கிறதுனால தான் அந்த எண்ணம் வெளியே வருது ஞானியர்கள்ட்ட இது வரதே இல்லை பார்த்தீங்களா இது என்ன அவங்க அப்படியே பிறந்திருப்பாங்களா அவர்கள் அப்படியே இதை மாதிரியாக அப்படி மேஜிக் மாதிரி முந்தின நாள் ஒரு மாதிரி இருந்தால் அடுத்த நாள் ஆ ஞானம் வரைஞ்சிட்டையா அப்படின்னு ஆகிருப்பாங்களா இல்லை தொடர்ந்து தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு ஒரு நொடியும் அவர்களுக்கு பாடமாக அவர்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்குவாங்க அப்போ அவங்க இப்போ நம்மக்கிட்ட கிட்ட ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க இப்போ வழக்கமாக எனக்கே நடக்கும் பொய் பேசாத பொய் பேசாதன்ட்டே இருப்பேன் நான் பேசவே மாட்டேன் எனக்கு பிடிக்காது போய் பேசுகிறது ஆனால் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் முதல்லலாம் சண்டை போட்டிருக்கேன் அதை சொல்லி பார்த்துருக்கேன் பொறுமையாக சொல்லியிருக்கேன் கத்தி சண்டை போட்டிருக்கேன் எதுனாலையும் பயனில்லை இல்லை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையும் வந்துக்கிட்டே தான் நான் காதலுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இப்போது சொல்லி பயனில்லை அப்படிங்கக்கூடிய இடத்துல திருப்பி திருப்ப சொல்கிறதில் ஒரு யூஸும் கிடையாது இதனால் என்ன ஆகும்னு தெரியுங்களா நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து கசமுசான அப்படியே போய்கிட்டே இருக்கும் இதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்போது ஒரு பயனற்ற ஒரு செயலை நான் செய்கிறேன் அப்படிங்கும்பொழுது யாருக்கு கேடு வரப்போகுது எனக்கு தான் கேடு வரப்போகுது ஸோ எனக்கு நானே ஏன் கேடு விளை வச்சுக்கணும் எவ்வளோ ஒரு அர்த்தமற்ற ஒரு செயல் இல்லை இப்போ இன்னொன்று ரோட்டில் ஏதாவது ஒரு நிகழ்வை பார்ப்போம் அந்த நிகழ்வை வந்து எதிர்த்து பேசுவதற்கோ ஒரு தடுத்து நிறுத்துவதற்கோ நமக்கு வந்து ஒரு எண்ணம் எழாமல் இருந்திருக்கும் அந்தளவுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கும் தைரியமே இருந்தாலும் எனக்கு எதுக்கு இது தேவையில்லை அவன் நம்ம ஒன்று நல்லது தான் சொல்லுவான் அவன் கேட்க மாட்டான் அவன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுவான் இந்த எண்ணம் இருக்கும் இது சராசரி இன்னைக்கு உலக வாழ்க்கையிலே எல்லாருமே நல்லது சொன்னாலே யாரும் கேட்குற நிலமையில இல்லை அப்போ அந்த இடத்த விட்டு தாண்டி வந்துட்டோம் நம்ம சரிங்களா வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அதை அப்படியே யோசிக்கும் பொழுது நம்மளை நம்மளே ஒரு ஹீரோ மாதிரி கற்பனை பண்ணிக்க ஆரம்பிப்போம் இது அப்படி பண்ணியிருக்கலாம்ல இப்படி பண்ணியிருக்கலாம்ல நான் இந்த மாதிரி இருந்திருந்தேன்னா இது மாதிரி பண்ணியிருப்பேன் இந்த பண்ணியிருப்பேன் நம்மக்கிட்ட அந்த பவர் இருந்திருந்தால் மட்டும் என்கிட்ட இந்த அதிகாரம் இருந்திருந்தால் மட்டும் சூழலே தாண்டியாச்சு அந்த இடத்த விட்டு தாண்டி வந்ததும் வரலாங்கிற முடிவு எடுத்ததும் நாம தான் இப்போ அந்த சூழலும் இல்லை அதற்குண்டான ஆட்களும் இல்லை நாமும் அந்த இடத்துல இல்லை எல்லாம் அந்த காலமே முழுக்க கடந்து போயிடுச்சு இப்போ எதுக்கு அந்த கற்பனை நம்மளை ஏன் அந்த இடத்துல கொண்டு போய் பொருத்தி நின்று பார்த்து கற்பனையை வளர்த்திக்கணும் அப்போ இது தேவையில்லாத ஒரு காரியம் பார்த்தீங்களா அப்போது இதெல்லாம் தான் நம்மளுடைய மனதில் தேவையற்ற விஷயங்களாக எண்ணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த ஒன்றுனுடைய வெளிப்பாடு தான் நம்மளை ஒரு கட்டத்துலையும் ஒரு அமைதியான ஒரு மனோநிலைக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறது இது எல்லாமே ஆத்ம விசாரணை தான் புரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன விஷயமாக தோணும் இதெல்லாமா அதெல்லாம் தான் அப்போ நம்மளுடைய உட்காந்துருக்கோம் யோசனை வரும் அப்படி பண்ணியிருந்தேன்னா அந்த காலம் முடிஞ்சு போச்சு அந்த பண்ணியிருந்தேன்னா எதுக்கு இல்லை இப்படி பண்ணிட்டேன்னா அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு அவசியமே இல்லை அது சரியாக தான் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை செஞ்ச ஒரு செயலுக்குண்டான வினையை நம்ம அனுபவிச்சே தீர்வோம் அப்போ செயல் சரியாக இருந்தால் வினை சரியாக இருக்க போகுது அப்போ நான் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் கரண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எதை நான் யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது குளிக்கிறோம் பாடியில் இருக்க ஹீட்டு வெளியே போகும் பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும் மைண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து நமக்கு வரக்கூடிய கற்பனைன்னு இருக்கு வருங்க அது பயங்கர அபரிமிதமான ஒரு கற்பனையாக இருக்கும் இந்த குளிக்கும் போது அப்படியே யோசிச்சுட்டே இருப்போம் நம்மளை நம்ம மறந்த ஒரு நிலையில் இருப்போம் அந்த இடத்துல சரிங்களா ஒரு செகண்ட் உங்களை இப்படி இழுத்து பாருங்களேன் உள்ளே என்ன பண்ணிட்டுருக்கேன் எதுக்கு இப்போ இருந்த கற்பனை பண்ணிகிட்டு ஒரு செகண்ட் இப்படி பார்த்தோன்னு வச்சுங்களேன் நம்ம இப்படி சோப்பு தேய்ப்போம் தண்ணி ஊற்றுவோம் நம்ம கையை அசையிறதை நம்மளே அப்போ தான் பார்க்குறாங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ நேரம் அது எப்படி கை அசைகிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட என் புத்தி எங்கேயோ இருக்கும் ஒரு செகண்ட் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ என்ன இங்கே தானே நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளுடைய ரியலைசேஷனுக்கு அந்த இடத்துல வருவோம் ஒரு செகண்ட் அந்த விழிப்பு வரும்பொழுது தான் நம்மளை நாமளே பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் என்றைக்காவது அந்த ஒரு உணர்வில் இருந்திருக்கீங்களா நீங்கள் அந்த உணர்வில் தக்க வச்சு நிறுத்துறது தாங்க ஆத்ம விசாரணை அனாவசியமான யோசனைகள் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அப்போ ஒரு குடும்ப சூழலில் பல விதமான உணர்வுகள் தான் செய்யும் அதிலிருந்து மீண்டு மீண்டுனா வீட்டு விட்டு வெளியே வந்தில்லை அந்த உணர்வுகள் நம்மை பாதிக்காதற்கு போல் நம்மை நிலைநிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்காது ஏன் நடக்கும் அந்தளவுக்கு ஏற்கனவே நமக்கு மனம் பக்குவம் இருந்தால் நடக்கும் நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது அந்த உலகத்தில் நடக்கும் பட் அப்படி பக்குவம் இல்லைன்னா அதற்கு நம்ம பழகிக்கணும் எப்போவுமே அந்த குழந்தைய மனசில் வச்சுங்க அது பிறந்ததுலேருந்து எந்திரிச்சு நடக்கிறதுக்கு எட்டு மாதம் பத்து மாதம் டைம் ஆகுது ஒரு வருஷம் டைம் ஆகுது இல்லையா அதுக்கு முன்னாடி இது எத்தனை துன்பப்பட்டு அந்த ஒரு காரியத்தை பண்ணுது அது அதுக்கு நாம் எத்தனை உதவி செய்கிறோம் அந்த நடக்கிறோம் அப்படிங்கிறக்க நடவண்டி கொடுக்குறோம் கையில் பிடிச்சிக்கிறோம் அது செவுத்து பிடிச்சி நடக்கிறதுக்கு பண்ணுறோம் கட்டளை பிடிச்சி நடக்குது சோப்பாவை பிடிச்சி நடக்குது இதில் அது எத்தனை முயற்சி பண்ணுது இயற்கையாகவே இதுக்கு எத்தனை முயற்சி இருக்குது நாம் எத்தனை உதவி செய்கிறோம் அப்போ இயற்கையாக நாமே நம்ம முயற்சி செய்யணும் பிறகு நமக்கு யாராவது முயற்சி செய்வாங்களான்னா இந்த மாதிரி பெரியவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய நூல்கள் அதை எடுத்து சொல்லக்கூடியவர்களினுடைய பேச்சை காதில் வாங்குவது நாம் நமக்கு தெரிந்ததை பிறருக்கு ஓரளவுக்கு அது நம்ம புத்தி சொல்கிற அளவுக்கு போகக்கூடாது நம்ம அப்போ நம்மளுக்கு கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடும் தெரிஞ்சதை ஒரு சிலருக்கு சொல்லலாம் நீ இது ஒரு எக்ஸாம்பிள் கூட ஒரு சிலருக்கு ஏதோ ஒன்று சொல்ல போகிறீங்க அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை வில போகாத இடத்துல கடை விரிச்சிருக்கிறீங்க இதனாலையும் எந்த விதமான பயனும் இல்லை ஒருத்தங்க ஏதாவது ஒன்று சொல்ல வரும்பொழுது முக்கி மூக்கி நம்ம பேசுகிற போவோம் அந்த இடத்துல அது அவசியமே இல்லை அவங்க ஃபேஷியல் ரியாக்ஷனை முதல்ல பார்த்து நம்ம கற்றுக்கணுங்க அவங்க டயர்டாயிருவாங்க அவங்க பேச நிறுத்திட்டு நம்ம முக்கிய முக்கிய பேசிக்கிட்டே இருப்போம் இவன் எப்படா பேச்சை நிறுத்துவான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நல்ல நல்லா நம்ம எல்லாம் பேசி முடிச்சோன்னா அவங்கள்ட்ட ஒரு இதுவுமே வராது ஆ ஆமாம் அப்படின்ட்டுருவாங்க அவ்வளோதான் ஸோ நம்ம சொன்னது எதுவுமே அவங்களுடைய மண்டைக்குள்ளே ஏறி இருந்திருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது அது கற்றுக்கிட்டது தெரிஞ்சிருக்க விஷயம்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது அங்கே தி அங்கே வில போகாத ஒரு இடத்துல நீங்கள் பொருள் விற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதெல்லாம் அர்த்தமற்ற ஒரு செயல் அப்போ இதெல்லாம் நம்மளை வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்தி அமைதியார் அமைதியார் அமைதி இது இது கொண்டு வரணும் இதுக்கு கால அளவு அப்படிங்கிறது பிடிக்க தான் செய்யும் அப்போ இதெல்லாம் சராசரியாக நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்ஸும் சராசரியான நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் இதை சரிபார்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆத்மபிச்சாரணை தானாகவே நடக்கும் நீங்கள் ஒன்றும் தனியாக அது ஒரு பாடம் அதை வந்து நான் கொண்டு வந்த அப்படின்னு நிறுத்தி என்னுடைய மனதை அடக்கி பிறவானிலை போட் அதனோ தனித்தனியாக நினச்சிக்கிறோம் ஒன்றும் இல்லை சராசரியான வாழ்க்கையில் நம்ம வந்து இருந்து உணரக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து கேள்வி கேட்க போகிறோம் அப்போ நம்மளுடைய செயல்பாடு எந்த உடல் அளவில் இல்லை மனதளவில் இழக்கூடிய அந்த எண்ணங்கள் செயல்கள் உணர்வுகளினுடைய மாற்றம் ஞாபகங்களினால் ஏற்படக்கூடிய நிலை மாற்றம் இது எதுவுமே நடக்காது அப்படியே அமைதியாக இருப்போம் அதுக்கு மேலே நம்மளை வந்து அர்த்தமற்று ஏதோ ஒரு திட்டுவாங்க குறை பேசுவாங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க சரி அப்படின்ட்டு இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு இப்படி தோணும் சரி நீ படித்து பாடம் அவ்வளோதான்னு தோணும் அப்புறம் கொஞ்ச நாளைக்கு இப்படி சரின்னு தோணும் பிறகு இப்படி தலையை மட்டும் அட்ராக்ட் தோணும் அதுக்கப்புறம் அப்படி பேசாமல் இருப்போம் தலை புரிஞ்சுக்கணும் இது ஜடம் கிடையாது இது இதுக்கும் ஜடத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இது புரிதலின்பால் வரக்கூடிய அமைதியான ஒரு மனோநிலை இது ஜடம் கிடையாது ஸோ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஜடம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணினாலும் அவங்களுக்கு புரிதலோ உணர்வுனுடைய மாறுதலில் அவங்க மட்டுமே பேசாமல் இருப்பாங்க கோம ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி கோம ஸ்டேஜில் மாதிரி ஆத்ம விசாரணை பண்ணி ஞானியாகிட்டான் இல்லை இல்லையா அதே நேரம் ஒரு மூர்க்கன் மூர்க்கன் வந்து இந்த மாதிரி அன்பு பாசத்துக்கெல்லாம் ஜட இருப்பான் அவன் ஆத்ம விசாரணை பண்ணி ஞானியாகிட்டான் இல்லை ஆனால் ஒரு ஞானி எல்லாத்தையும் உணர்ந்த காரணத்தினால அவர் அமைதியாக இருக்கார் ஸோ அந்த அமைதிக்கு வந்து வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது என்ன நடந்தாலும் அதுக்கு மேலே நம்ம ஏதாவது குறை பேசினாலோ கேவலமாக பேசினாலோ பாராட்டி புகழ்ந்தாலும் கூட நம்ம அப்படியே பேசாமல் இருப்போம் அந்த அசைவு கூட இருக்காது அப்படி கூட இருக்காது அப்படியே அமைதியாக இருப்போம் அதுக்கு மேலே உங்களுக்கு பெருசாக எந்த விதமான ஒரு தேவைங்கிறது உங்கள்ட்ட இருக்காதுங்க அதுக்கு மேலே நீங்கள் தட்ட மாட்டீங்க பெசாமல் நம்ம மாட்டுக்கு இருப்போம் இவ்வளோதாங்க ஆத்மவிச்சார் அப்போது புரியுதா நம்ம வாழ்வோடு இயந்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் சின்ன சின்னதிலிருந்து அப்படி நம்ம கடந்து வரணும் அதுக்கு நம்மளுடைய வைராக்கியத்தை பொறுத்து கால அளவுங்கிறது அதற்கு ஏற்றார் போல் இருக்கும் இவ்வளோ தான் இதுனும் புதுசாகவும் ஒரு மேஜிக் வித்த எல்லாம் ஒன்று ஒன்றும் கிடையாது இது புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சி வந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் நாளை வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்தினந்திரங்கள் நான் உங்களுக்கு திறந்தண்ட பாணி நன்றி வணக்கம்